அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்காக 8 வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து மிக முக்கியமான 200 வினா விடைகளாக தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்குள்ளோம். 2024 குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒலிம்பியா அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட் வித் டிஸ்கஷன் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். மந்த்லி பேக் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டெஸ்ட் வந்து 99 ருபீஸில் வந்து கொடுக்குறேங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் 8 வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 200 மாதிரி வினாவிடைகளை பார்க்கலாம். ஏற்கனவே நாம் 6 வகுப்பு 7 வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து 200 மாதிரி வினாவிடைகளை பார்த்துருக்குறேங்க. அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான லிங்க் தரப்பட்டுறது, தேவையான பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி: முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே சித்தே என்னுள்ள தெளிவே பராபரமே என்று பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, தாய்மானவர். தாய்மானவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? தாய்மானவர் 18 நூற்றாண்டைச் சேர்ந்தவர். மூன்றாவது கேள்வி: தாய்மானவர் நினைவு இல்லம் எங்கு அமைந்துள்ளது? தாய்மானவர் நினைவு இல்லம் லட்சுமிபுரத்தில் அமைந்துள்ளது. கேள்வி 4: யாருடைய நட்பானது பழக பழக இன்பம் தரும்? பண்புடையவர் நட்பானது பழக பழக இன்பம் தரும். கேள்வி 5: வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். கேள்வி 6: வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன். கேள்வி 7: புது கவிதைக்கு பாரதியார், சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசன், பொது உடைமைக்கு திருவிக்கா, தனி தமிழுக்கு மறைமலை அடிகள், சிறுகதைக்கு புதுமை பித்தன். கேள்வி 8: வீரமாமுனிவர் எத்தனை வயதில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார்? 30 வயதில். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று புகழாரம் சூட்டியவர் ராபி சேதுப்பிள்ளை. திருத்தணி சரவண பெருமாள் யார் மீது நான் மணி மாலை ஒன்றினை பாடினார்? குணங்குடி மஸ்தான் சாகிப்பு மீது. கேள்வி 11: முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் யார்? ஆறுமுகன் நாவலர். கேள்வி 12: ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என்று பாராட்டியவர் யார்? பரிதிமார் கலைஞர். கேள்வி 13: ஜி போப் எத்தனை வயதில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 19 வயதில். கேள்வி 14: இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர் யார்? சரியானுடைய ஆப்ஷன் சி, ஜியு போப். கேள்வி 15: பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1: திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886 வெளியிட்டார். சரி. தமது 80 அகவையில் 1900 ஆண்டு திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை போப் வெளியிட்டார். 2 சரி. 3: இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுதச் சொன்னவர் ஜியு போப். 3வது சரி. 4: 1858 ஆண்டு சென்னை சென்று போப் பள்ளி ஒன்றை தொடங்கினார். சென்னை போயிருப்பார்னா கிடையாது, அப்போ இங்கே சென்னை வந்திருக்க மாட்டார். 1858 உதகமண்டலத்தில் தொடங்கியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு 3 மட்டும் சரி. 16வது கேள்வி: வள்ளினத்தொடர் குற்றியலுகிற சொற்களில் தவறானது எது? வள்ளினத்தொடர் சொன்னால் வள்ளினா வள்ளின எழுத்துக்கள் கசடதபர, மெல்லினா கங்கன நமன, இடையனா எரல வளல. இந்த எழுத்துக்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் பி, சங்கு என்பது பொருந்தாதது. 17: வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் என்ற பாடலை பாடியவர் கம்பர். கேள்வி 18: முயற்சி திருவினையாக்கம் என்பது ஆன்றோர் மொழி எவ்வகை தொடர்? முயற்சி திருவினையாக்கம் என்பது ஆன்றோர் மொழி செய்தி தொடர். கேள்வி 19: உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன்.
கதிரவனை இந்நாளில் செந்நாயிறு என கூறுகிறோம். செந்நாயிறு என்பதனால் ஒரு காலத்தில் கருநாயராகத்தான் இருந்திருத்தல் வேண்டும் என்று கூறியவர் யார்? வெங்கடாச்சலனார். கேள்வி 22. நெஞ்சையெல்லாம் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் தேசிய கவி யாருனா? பாரதியார். கவிமணினா தேசிக விநாயனார், புரட்சி கவி பாரதிதாசன், காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். 23. கேள்வி. சலவரை சாரா விடிதல் இனிதே, புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. இனிது இனிதன் வந்திருக்கு இனிய 40 நூலின் ஆசிரியர் போதஞ்சேந்தனார். கன்னி தமிழனுக்கு வேணுமையடா, உயிர் கம்பன் கவி எனக்கு வேணுமையடா என்று பாடியவர் கா. சச்சிதானந்தன். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மும்மொழிகளில் ஆழ்ந்த புலமை பெற்றவர் யார்? தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மும்மொழிகளில் ஆழ்ந்த புலமை பெற்றவர் கா. சச்சிதானந்தன். கேள்வி 26. ஏன், என்ன, எப்போது, எப்படி, எங்கே, யார் எனும் அன்பு தொண்டர் 6 பேர்கள் அறிய செய்வார் செய்தினை என்று குறிப்பிட்டவர் யார்? அறிஞர் கிப்ளிங். கேள்வி 27. காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் என்று பாடியவர் பாரதிதாசன். கேள்வி 28. பொறுத்துக, நிலம் நாய்னா பெயர் இயற்சொல், வந்தது படித்தது வினை இயற்சொல், களிறு புறவி பெயர் திருச்சொல், வினவினான் நோக்கினான் வினை திருச்சொல். சரியான விடை பாம்பே, பி ஃபார் 2341. 29. கருப்பாயி சாறு கொண்டு வா என்றவர் மு. கதிரேசனார். பரணி இலக்கியங்களுள் மிகச்சிறந்தது கலிங்கத்து பரணி, கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். இலக்கியம் பிரித்து எழுதுக, இலக்கு கூட்டல் இயம். 32. கேள்வி. வேல்விழி நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறு என்று ஆசிரியர் கூறினார். வேல்விழி நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறு என்று ஆசிரியர் கூறினார். இது என்ன தொடர்னா நேர்கூற்று தொடர். சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்துபடி தீமை வந்திடுமே மறுபடி என்று பாடியவர் பாரதிதாசன். தொட்டு வேர்ச்சொல்லை தருக, தொட்டுனா வேர்ச்சொல் தொடு, பயின்றால் வேர்ச்சொல் பயில், வருக வேர்ச்சொல் வா. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது டேஸ் விடை. உருவது கூறல் விடை, அதாவது நடக்க இருக்கிறத சொல்றதா உருவது கூறல் விடை. தாவரத்தின் பிஞ்சு வகைகள் இடம்பெறாத சொல் எது? தாவரத்தின் பிஞ்சில வடு, மூசு, கவை வரும், தாறு என்பது பிஞ்சு வகையில் வராது. 39. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடினா காவலை குறிக்கும், விரைவாகவும் குறிக்கும். குரங்கு குரங்கு, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்யும் கேட்டிருக்காங்க. அப்போ குரங்குனாங்க வானரம், அது குரங்கு அப்படின்னா தொடையை குறிக்கும். 41. தினையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும், படித்தால் மனையழகு வள்ளைக்கு உறங்கும் வளனாரா, வள்ளுவனார் வெள்ளை குரட்பா விரி என்று பாடியவர் யார்? கபிலர் திருவள்ளுவ மாலையில் பாடியிருப்பார். திருவள்ளுவ மாலையில் உள்ள பாடல் மற்றும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? திருவள்ளுவ மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் 55 பாடல்கள், 53 புலவர்கள். நெல் குத்தும் போது பெண்களால் பாடப்படும் முழுக்கை பாட்டு எது? வள்ளை. 44. கேள்வி. பொறுத்துக, அரவுனா பாம்பு, பிள்ளை குறுகுனா நாரை குஞ்சி, வள்ளைனா ஒரு வகை நீர்க்கொடி, ஸ்கடானா எருமை. அடுத்த கேள்வி. தவறானதை தேர்வு செய். மேதினா எருமை சரி, கல்னா தேன் சரி, அடுத்து வந்து புல் அப்படின்னா தாவர வகைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த புல் வந்தால் தான் தாவர வகை, இந்த புல் வந்தால் புல் வந்து பறவை இனத்தை குறிக்கும், புல்னா பறவை இருக்கும், காசினியான நிலம். அப்போ தவறானது ஆப்ஷன் சி. 46. கேள்வி. கூற்று 1 கூற்று 2 எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, புகழேந்தி புலவர் வரகுண பாண்டியனின் அவை புலவர், சரியா தவறா? சரி. கூற்று 2, புகழேந்தி புலவரை ஆதரித்தவர் சந்திரன் சுவர்க்கி. அப்போ 2 கூற்றில் எது சரினா இரண்டுமே சரி. 47. கேள்வி. முதல் செயல் திட்ட வரைவாளர் யார்? லேடி லவ்லேஸ். 48. கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? இணையம் என்னும் வடிவத்திற்கு வித்திட்டவர் ஜான் பாஸ்டல், சரி. பிம்பர்லி
1989 சரி கடந்த 20 ஆண்டு கணினி பயணத்தில் இணையத்தின் பங்கு மிக சிறந்தது என்று சொல்வேன் என்று சொன்னார் பில் கேட்ஸ். கணக்கிடும் கருவியை சார்லஸ் பாப்பேஜ் வடிவமைத்தாரா? கணக்கிடும் கருவியை வந்து வடிவமைச்சிருக்க மாட்டார் சார்லஸ் பாப்பேஜ். அப்போ இதுல தவறு வந்து 4-1-2-3 சரி. 49வது கேள்வி, இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு 3 வகைப்படும். 50வது கேள்வி, பின் வருபவற்றில் தவறானது எது? அதாவது 4 ஆப்ஷனும் பார்க்கலாம். நகர்ப்புறம் சரி, கால்வாய் சரி, கொம்பு நுனி சரி. வாய்க்கால்னு வருமானா அது தவறு மாறி வந்திருக்கும். அப்போ தவறானது ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, வாய்ப்பூசி வந்தேன் என்பது என்னன்னா இடக்கரடக்கள். 52, பொறுத்துக ஆட்டு பட்டி, கோழி கோழி பண்ணை, யானை கூடம், குதிரை கொட்டில், வாத்து பண்ணை. சரியானுடைய ஆப்ஷன் சி. 53வது கேள்வி, பின் வருபவற்றில் தவறானது எது? அணில் குட்டின்னு இருக்கு, அணில் பிள்ளைன்னு வந்திருக்கு, இங்கே குட்டின்னு இருக்கு. அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. அதே யானை கன்று சரி, மான் கன்று சரி, எருமை கன்று சரி. 54வது கேள்வி, பொறுத்துக ஆந்தை அலரும், சோள தட்டை, தாளை மடல், கமுகம் கூந்தல். சரியானுடைய ஆப்ஷன் சி. 55வது கேள்வி, பக்கிம் சந்திரரிடம் நீ வளைந்த சந்திரனா, அதாவது தேய்பிரையா, ஒருவேளை ஆங்கிலேயரிடம் வேலை செய்தே இப்படி வளைந்து போய்விட்டாய் என்று கேலியாக கேட்டவர் ராமகிருஷ்ணர். 56, தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பது எது? திருக்குற்றாலம். அழகின் சிரிப்பு நூலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். தேன் நுகர் வண்டு மதுதனை உண்டு தேங்கிய கிடந்ததனை கண்டு என்று பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விவேக சிந்தாமணி. விவேக சிந்தாமணி ஆசிரியர் பேர் தெரியவில்லை. தேன் நுகர் வண்டு மதுதனை உண்டு தேங்கிய கிடந்ததனை கண்டு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் விவேக சிந்தாமணி. சம்பு என்பதன் பொருள் நாவல். 60வது கேள்வி, வாய்மையும் அறமும் பிறர் துயர்களையும் வன்மையும் தியாகமும் இணைத்தீர் என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதி தலைப்பில் பாடியவர் பண்டித அசலாம்பிகை அம்மையார். சேய்மை என்பதன் எதிர்ச்சொல், சேய்மைனா தொலைவில், தொலைவிலுக்கு ஆப்போசிட் அருகில். தாய்மை அன்பிறனை பிரித்தெழுதுக, தாய்மை குட்டல் அன்பின் குட்டல் தனை. இக்கால அவையார் என்று அழைக்கப்படுவர் பண்டித அசலாம்பிகை அம்மையார். இக்கால அவையார் என்று அழைக்கப்படுவர் அசலாம்பிகை அம்மையார். ராமலிங்க சுவாமிகள் சரிதம் எத்தனை பாடல்களை கொண்டது? 409 பாடல்களை கொண்டது. காந்தி புராணம் எத்தனை பாடல்களை கொண்டது? 2034 பாடல்களை கொண்டது காந்தி புராணம். ஆங்கிலரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய பெண் முதல் பெண்மணி வேலு நாச்சியார். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார்? தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார்னா அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொன்னது காந்தியடிகள். அஞ்சலை அம்மாள் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜதம்பாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள்னா அம்புஜதம்பாள். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சிரான் என்று அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியவர் அம்புஜதம்பாள். சீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தை நிறுவியவர் யார்? சீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தை நிறுவியவர் அம்புஜதம்பாள். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனிச்சிறந்தனவே என்று கூறிய பாடியவர் யார்? பாரதியார். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். 73, காலங்காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதியும் அறிந்து ஒரு பேரச்சம் வினைத்தொகை எனப்படும். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். 75வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. கூரை கூரை, கூரைனா வீட்டின் கூரையை குறிக்கும், கூரை புடவை. 76, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இ காமர்ஸ், இதில் வந்து சரியான தமிழ் சொல் வந்து டிமாண்ட் டிராப்னா வரைவோலை. சரியானது ஆப்ஷன் சி. 77வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. டெம்பஸ்னா பெருங்காற்று. கேள்வி 78, ரிவவைலசம் என்ற சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை தருக. ரிவவைலசம்னா மீட்டுருவாக்கம். கேள்வி 79, பிழையான தொடரை கண்டறி. பிழையான தொடரில் எது பிழையானதுன்னா ஆப்ஷன் 4 ஆப்ஷனும் பார்க்கலாம். காளைகளை பூட்டி வயலில் உழுதனர் சரி, மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர் சரி,
காலையில் பூத்த மல்லிகை மனவிசிய காலை எந்த லை வந்திருக்குன்னா இந்த லை வந்திருக்கணும். இங்கே வந்து இப்போ இதே வந்து மாட்டு நிறத்தை குறிக்கக்கூடிய வந்திருக்கு, எருதை குறிக்கக்கூடியது. அப்போது தவறானது ஆப்ஷன் சி. நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கினாதும் சரி. 80வது கேள்வி, பிழை நீக்கி எழுதுக. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டு தான் தௌலிசூர் அணையை கட்டியது. அப்போ இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். கேள்வி 81, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று பாடியவர் திருமூலர். கேள்வி 82, கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சம் என்று அழைக்கப்படும் நூல் தேம்பவாணி. கேள்வி 83, நாடகமேத்தும் நாடக கணிகை என்று மாதவியை குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். நாடகமேத்தும் நாடக கணிகை என்று மாதவியை குறிப்பிடக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். நாடகம் அதன் விளக்கம் வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்புக்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் போன்றவற்றை குறிப்பிடும் நூல் நாடகவியல். பின்வரும் குற்றுகள் சரியானது எது? 1, சுவாமி விபுலானந்தர் எழுதிய மதங்க சுலாமணியும் மறைமலை அடிகள் எழுதிய சாகுந்தலமும் நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல்கள். சரி. நாடக பேராசிரியர் பம்பல் சம்பந்தனார் நாடகத்தமிழ் என்னும் தம் நூலில் தொழில்முறை நாடக அரங்கங்களை பற்றிய செய்திகளை நன்கு ஆராய்ந்து எழுதியுள்ளார். அதுவும் சரி. 7ஆம் நூற்றாண்டில் முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாசம் என்ற நாடக நூலை எழுதினார். சரி. நாடகங்கள் நாயக்க மன்னர்களால் அரங்கேற்றப்பட்டன. கிராதர் நாடகம் என்பது மராத்திய மன்னர்களால் அரங்கேற்றப்பட்டிருப்பாங்க. அப்போ 4 தவறு, மற்ற 3 சரி. அப்போ இதில் சரியானது 1, 2, 3 சரி. 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் டேஸ் நாடகங்கள் தோன்றின, நொண்டி நாடகங்கள் தோன்றின. பேராசிரியர் சுந்தரனார் மனோன்மணியும் கவிதை நாடக காப்பியத்தை வெளியிட்ட ஆண்டு 1891. தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி. கேள்வி 89, சங்கர்தாஸ் சுவாமிகள் தொடர்பான கூற்றுகள் சரியானது எது? 1, 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாடகத்துறைக்கு பெருந்தொண்டு புரிந்தார் சங்கர்தாஸ் சுவாமிகள். சரி. நாடக உலகின் இமயமலை என்றும் தமிழ் நாடக தலைமையாசிரியர் என்றும் அழைக்கப்படுகிறார் சங்கர்தாஸ் சுவாமிகள். சரி. பிரகலாதன் சிறுதொண்டர் இலகுவசா பவளக்கொடி அபிமன்யு சுந்தரி முதலான 40க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியுள்ளார் சங்கர்தாஸ் சுவாமிகள். சரி. ஷேக்ஸ்பியரின் ஆங்கில நாடகத்தை மொழிபெயர்த்துக்கிறாரானா? கிடையவே கிடையாது. அப்போ 3 சரி. 90வது கேள்வி, பம்பல் சம்பந்தனார் பற்றிய கூற்றுகள் சரியானது எது? பம்பல் சம்பந்தனார் தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பம்பல் சம்பந்தனார் 1 பற்றிய கூற்றுகள் சரியானது எது? 1, தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுவார் பம்பல் சம்பந்தனார். சரி. 90க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியிருக்காரா பம்பல் சம்பந்தனார்? சரி. இவரது மனோகரன் நாடகம் 70 ஆண்டுகளாக தமிழ் நாடக மேடையில் புகழ்பெற்று விளங்கியது. மேலும் ஷேக்ஸ்பியரின் ஆங்கில நாடகத்தை மொழிபெயர்த்திருப்பார். சரி. அப்போ பம்பல் சம்பந்தனாரில் இந்த 4 குற்றமே மிக முக்கியமானது. தமது நாடக அனுபவங்களை எல்லாம் நாடக மேடை நினைவுகள் என்னும் தலைப்பிலும் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்னும் தலைப்பிலும் எழுதியிருப்பார். யார்? பம்பல் சம்பந்தனார். ஸோ இதில் எது சரினா அனைத்துமே சரி. தமிழ் மூதாட்டி அவையார் நாடகம் மதுரையில் அரங்கேறிய ஆண்டு 1942. நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று குறிப்பிட்டவர் கவிமணி தேசிக விநாயகனார். கேள்வி 93, முதற் பொருள் சினைக்கு அதாவது உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் அல்லது முதலாக பெயர்னு சொல்லுவாங்க. முதற் பொருள் சினைக்கு, முதற் பொருள் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் அல்லது முதலாக பெயர்னு சொல்லலாம். வெள்ளை அடிப்போம் என்பது பண்பாக பெயர் அல்லது குணவாக பெயர். தொழிலாக பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. பொங்கல் உண்போம் என்பது தொழிலாக பெயருக்கு எடுத்துக்காட்டு. கமலா சிரித்தா என்பது இடவாக பெயர். புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்று குறிப்பிடும் நூல் எது? புறநானூறு. சரையு நதி எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரப்பிரதேசம். காண்டம் என்பதன் பொருள் பெரும்பிரிவு. காண்டம்னா பெரும்பிரிவு, படலனா உட்பிரிவு. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? பாரதிதாசன். கேள்வி 101, பொறுத்துக ஓரறி உயிர்கள், ஓரறி உயிர்னா புல்லு மரம், ஓரறி உயிர் புல் மரம், ஈரறி உயிர் நத்தை சங்கு, மூன்றறி உயிர் எறும்பு கரையான் அட்டை, நான்கறி உயிர் நண்டு தும்பி வண்டு. 102வது கேள்வி, வனவிலங்கு வாரம் இப்போது அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் 1வது வாரம். 103, உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் திங்கள் 4ஆம் நாள். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1851.
ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செயற்படு பொருளாக வேறுபடுத்துவது. இரண்டாம் வேற்றுமை, தம்மை ஏற்ற பெயர்ப்பொருளின் கருவி கருத்தா உடனிகழ்ச்சி பொருளாக வேறுபடுத்துவது. மூன்றாம் வேற்றுமை, கூலியின் பொருட்டு வேலை செய்தான். என்ன வேற்றுமை? கூலியின் பொருட்டு வேலை செய்தான்னா. நான்காம் வேற்றுமை, கிழமை பொருளில் அதாவது உரிமை பொருளில் வரும் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை, இல் இடப்பொருளில் எந்த வேற்றுமையில் வரும்? இல் என்பது இடப்பொருளில் ஏழாம் வேற்றுமையில் வரும். இல் என்னும் டேஸ் வேற்றுமை உறுப்பு ஒப்பு ஏது நீக்கல் ஆகிய பொருட்களில் வரும். இல் என்னும் வேற்றுமை உறுப்பு பார்த்தோன்னா ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு ஒப்பு ஏது நீங்கள் ஆகிய பொருட்களில் வரும். நன்னூலுக்கு காண்டிகை உரையை கண்டவர் இராமானுச கவிராயர். தாளம் போடுதல் என்பதன் பொருள் துன்பப்படுதல். தமிழ்நாட்டின் தேசிய பறவை மரகத புறா. பொருந்தா சொல்லை கண்டறிதல். கவிஞர் அப்துல் கலாம் வந்து எழுதுல பொருந்தாதது வந்து கருத்துண்டு. பால் வீதி நியாயிருப்பும் சொந்த சிறையில் இருந்து கவிஞர் அப்துல் கலாம் கரித்துண்டு அவர் எழுதிக்க மாட்டார், மூவா எழுதியிருப்பார். தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாத, தென் திராவிட மொழிகள்னா தமிழ் மலையாளம் கன்னடம், தெலுங்கு வந்து நடுத்திராவிட மொழிகள் வரும், அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி. 117வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. ஊறுகாய் கருங்குவலை ஆடுகொடி வளர்த்தமிழ். ஊறுகாய்னா ஊறுகின்ற காய், ஊறுகாய் உரிமை மூன்று காலத்தை குறியது வினைத்தொகை. ஆடுகொடி ஆடுகின்ற கொடி ஆடுகொடி. வளர்த்தமிழ் வளர்ந்த தமிழ் வளரும் தமிழ் இதெல்லாம் வினைத்தொகையில் வரும். கருங்குவலை வந்து வினைத்தொகையில் வராது. கருமை குட்டல் கோள் பண்பு தொகையில் வந்திருக்கு, அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டி. 118வது கேள்வி, செய்யுளிசை அளபடிக்கு பொருந்தாத ஒன்று. ஓதல் ரெண்டு சீருக்கு படுவோம் இது ரெண்டு சீரில் இருக்கும். இன்புறுவதும் என்று மூணு சீரில் இருக்கும், அப்போ இது வந்து செயலிசை அளபடியில் வராது. பொருந்தாத ஆப்ஷன் டி. சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை வந்து ஐயம், அதுக்கு வந்து ஐயமாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் தெளிவு. அணுகுனா விலகுன்னு வந்திருக்கு, நீங்கள் பொய்மை தந்திருக்காங்க. ஊக்கம்னு வந்திருக்கு, ஊக்கம்னா சோர்வுன்னு வந்திருக்கணும், மாற்றி தந்திருக்காங்க. அதே மாதிரி உண்மைனா பொய்மை வந்திருக்கு, நீங்கள் சோர்வுன்னு தந்திருக்காங்க. அப்போ சரியானது ஐயம் தெளிவு. 120வது கேள்வி, ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். ஈதல்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட் வந்து ஏற்றல். பண்பாளரின் இயல்பு என்ன? பண்பாளரின் இயல்பு அன்புடையவராக திகழ்தலும் உயர்ந்த குடிப்பிறப்பாக இருக்க வேண்டும். 122வது கேள்வி, ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமைக்கண்டே இழைத்தேன் என்று பாடியவர் வள்ளலார். திருவற்பா பாடல்களின் எண்ணிக்கை 5818. 124வது கேள்வி, மண் திரிந்த நிலனும் நிலநேந்திய விசுமும் வழித்தல ஈய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்க ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. நிக்கோலஸ் கோபர்னிகஸ் நிக்கோலஸ் கிராப்ஸ் எந்த நூற்றாண்டில் உலகம் தட்டையில்லை உருண்டையானது என முறையாக கணித்துக் கூறினார்? 15ஆம் நூற்றாண்டில். ஞாயிற்றை சுற்றியுள்ள பாதையை ஞாயிற்று வட்டம் என்று பழந்தமிழர் குறிப்பிடும் நூல் புறநானூறு. செந்நாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்பும் பறிப்பும் சூழ்ந்த மண்டலம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. திங்கள் மறைப்பு என்பது சந்திர கிரகணத்தை குறிக்கும். திங்கள் மறைப்புனா சந்திர கிரகணம். எந்த கோளில் வெள்ளித்தாது உள்ளது? வெள்ளி கோளில். அறிவன் என்று அழைக்கப்படும் கோள் புதன். அறிவன் என்று அழைக்கப்படும் கோள் புதன். காரிக்கோள் என்று அழைக்கப்படும் கோள் சனி. பொறுத்துக, வளவன் ஏவா வானூர்தி என்கிறது புறநானூறு. வான்வழி பயணங்களை குறிப்பிடுது சிலப்பதிகாரம் மணிமேகலை. வான்வழி பயணங்களை பற்றி மயிர்பொறி விமானத்தின் செயல்திறனை பற்றி சீவக சிந்தாமணி குறிப்பிடுகிறது. புட்பக விமானத்தை பற்றி கம்பராமாயணம் குறிப்பிடுகிறது. வானூர்தி வடிவம் இயங்க முறையை பற்றி சொல்வது பெருங்கதை. அப்போ சரியானது 5 4 3 2 1. 133வது கேள்வி, ஒரே நேரத்தில் உயரத்திலிருந்து எறியப்படும் பொருள்களுள் எடை மிகுந்த பொருள் விரைவாகவும் எடை குறைந்த பொருள் மெதுவாகவும் நிலத்தை வந்தடையும் என்று குறிப்பிட்டவர் கலீலியோ. சரி, அரிஸ்டாட்டில். இராணுவ பொறியாளர்களும் துப்பாக்கி வீரர்களும் எளிதாக கணக்கிடுவதற்கு கணக்கு கருவியை வடிவமைத்தவர் கலீலியோ. 135வது கேள்வி, டேஸ் ஆண்டில் உலகத்தின் முதன்மையான இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் எனும் தலைப்பிலும் டேஸ் ஆண்டில் புதிய அறிவியலை சார்ந்த இரு உரையாடல் எனும் தலைப்பிலும் மிகச்சிறந்த நூல்களை எழுதி கலீலியோ வெளியிட்டார். எப்பனா 1632 வந்து உலகத்தின் முதன்மையான இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் என்ற நூல் எழுதியிருப்பார். 1638 புதிய அறிவியலை சார்ந்த இரு உரையாடல் எனும் தலைப்பிலும் எழுதியிருப்பார். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? மூணு வகைப்படும். பாரதி சின்ன பயல் என்ற ஈற்றடியை எடுக்கொடுத்து பாரதியிடம் பாடல் ஒன்றை பாடச் சொன்னவர் காந்திமதிநாதன். வல்லினம் மிகும் இடங்கள் சரியானது எது? வல்லினம் மிகும் இடங்கள் ஆ இ எனும் சுற்றெழுத்து பின் வல்லினம் மிகும். சரி, ஏ எனும் வினா எழுத்துக்கு பின்னு தான் வல்லினம் மிகும். தவிர முன் வல்லற்று மிகுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ தவறு. சி அந்த இந்த எனும் சுற்றுத்திருப்புகளுக்கு பின் வல்லினம் மிகும். சரி, அப்படி இப்படி எப்படி என சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஸோ சரியானது 1 3 4. 139வது கேள்வி,
மூன்றடி தூரம் முன்னோக்கி செல்வதற்கு 6 அடி தொலைவு பின்னோக்கி செல்ல வேண்டுமா? போர் முனையில் பின்வாங்க கூடாது அல்லவா என்று கூறியவர் மகாத்மா காந்தி. வான் பெற்ற நதிக்கமல்தால் வணங்க பெற்றேன் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? வில்லி பாரதம். பொறுத்துக, துளாய் அலங்கல்னா துளசி மாலை, கலபம்னா சந்தனம், புயம்னா தோல், பகலினா அம்பு. 142வது கேள்வி, முடியரசன் பூங்கோடி காவியத்திற்காக எந்த ஆண்டு தமிழக அரசின் பரிசை பெற்றார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே 1966. பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர் மூத்தவர் முடியரசன். பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர் மூத்தவர் முடியரசன். மன்னிப்பு என்பது எந்த மொழிச்சொல்? உருது மொழிச்சொல். மன்னிப்புனா உருது மொழிச்சொல். தமிழை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவனார். தமிழை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவனார். பகலுணவு பகலுணவாகவும் இரா உணவு இரா உணவாகவும் இருந்தன என்று கூறியவர் தேவநேய பாவனார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானம் உண்டு என்று கூறியவர் தேவநேய பாவனார். மதுரையில் டேஸில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் பாவனார் சொற்பொழிவாற்றி தமிழனுக்கு பெருமை சேர்த்தார். எப்பனா? 5/1/1981. பார்ப்புகளும் பரமார்த்த குருக்கதைகள் என்ற நூலை எழுதது ஸ்ரீமதி எஸ் லட்சுமி. முட்டாளுடன் வந்ததனால் பின்தாக நேர்ந்தது என்றவர் அண்ணாமலையார். நீலாம்பிகை அம்மையார் எத்தனை வயதில் மேடை பேச்சு நீலாம்பிகை அம்மையார் எத்தனை வயதில் மேடை ஏறி சொற்பொழிவாற்றினார்? 13 வயதில். பெற்ற தாய்தனை மகர் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ளது. பெற்ற தாயதனை மகர் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? திருவருட்பா. தமிழின் சிறப்பு என்ற நூலை எழுதியவர் கி ஆபே விஸ்வநாதம். தமிழின் சிறப்பு நூலை எழுதியது கி ஆபே விஸ்வநாதம். தமிழ் விருந்து என்ற நூலை எழுதியது ராபி சேதுப்பிள்ளை. பொருளுடைமை பிரித்து எழுதுக, பொருள் கொட்டல் உடைமை சேர்த்து எழுதுக, இன்பு கொட்டல் உருகு இன்புருகு பெரிய கொட்டல் அடுத்து சரி. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன உணவு உடை உறைவிடும். பெருங்கடல் பிரித்து எழுதுக பெருமை கொட்டல் கடல். உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன உணவு உடை உறைவிடும். ஒருமை பன்மை பிழையான தொடரை நீக்குக. இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் பிழையான தொடர் நீக்க சொல்லியிருக்க ஆப்ஷன் டி. 160. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் பிழையற்ற தொடர். அவன் நெறியோடு நின்று காவல் காக்கிறான் என்பது பிழையற்ற தொடர். பொறுத்துக, புரிசைனா மதில், புழைனா சாளரம், பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை. 162வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தோம்னு இருக்கு, அப்போ இங்கே லாஸ்ட் தப்பு. என் தந்தை என்னை கையோடு கூட்டி கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தேன், இதுவும் தப்பு. சி ஆப்ஷன் பார்க்கலாம். என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார்கள் வந்திருக்கு, ஃப்ளோரில் காட்டிருக்கு, அங்கே நுழைந்தார், தந்தை மட்டும்தான் போயிருக்காரு, அப்போ அதுவும் தப்பு. டி ஆப்ஷன், என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார், அப்போ சரியானது ஆப்ஷன் டி. 161. சொல்லும் பொருளும் தவறான இணையை தேர்ந்தெடு. மேதி என்பது மயில்னு தந்திருக்காங்க, தப்பு, அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. மேதினா எருமை, மானா வண்டு, மதுனா தேன், வாவினா பொய்கை. 164. பொறுத்துக, அளந்தவர்னா வறியவர், நோன்றல்னா பொறுத்தல், கிளைனா உறவினர், போற்றார்னா பகைவர், போற்றார்னா பகைவர். வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எது? இதில் வல்லினம் மிகா இடங்கள் தவறானது 4 ஆப்ஷன் பார்க்கலாம். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது சரி. வேங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது சரி. அது இது எது என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது சரி. அத்தனை எத்தனை எத்தனை சொற்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு வந்திருக்குன்னு இங்கே 3 தந்திருக்காங்க, அப்போது தவறானது ஆப்ஷன் டி. 166 கேள்வி, ஒன்றுமில்லை உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்று கூறியவர் தேவநேய பாவனார். தேவநேய பாவனார் பிறந்த ஊர் சங்கரன் கோவில். தேவநேய பாவனார் பிறந்த ஊர் சங்கரன் கோவில். தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர் யார்? தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர் முடியரசன்.
வில்லிபுத்தூரரின் காலம் எவ்வளவு? 14ஆம் நூற்றாண்டு. கேள்வி 170. பொறுத்துக, கட்டு கூட்டல் சோறு கட்டு சோறு. அப்போ அது என்னன்னா தோன்றல் விகாரம், கண் கூட்டல் மலர் கண் மலர் இயல்பு விகாரம், வளம் கூட்டல் நூல் வளநூல் கெடுதல் விகாரம், முள் கூட்டல் செடி முச்செடி திரிதல் விகாரம். சரியானது ஆப்ஷன் சி. 171வது கேள்வி, உலக குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே, உருகும் மடியர் இதய நெகிழ உணர்வில் எழுநல் உதயமே என்று பாடியவர் குமர குருபரர். 172வது கேள்வி, பொறுத்துக, மதினா அறிவு, மதுரம்னா இனிமை, நரவம்னா தேன், சலதினா கடல், புவனம்னா உலகம். சரியானுடைய ஆப்ஷன் சி. 173வது கேள்வி, திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியவர் யார்? குமர குருபரர். 174, எல்லல் இளமை அறியாமை மடமை ஆகிய நான்கு காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். எல்லல் இளமை அறியாமை மடமை ஆகிய நான்கு காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். அஞ்சை அறக்க பார்விட்டந்தமரடைந்தா ரன்றே, அஞ்சை அறக்க பார்விட்டந்தர மடைந்தானன்றே, வெஞ்சின வாலி மீளான் வாழும் போய் வீழ்ந்ததன்றே என்று குறிப்பிடும் நூல் கம்பராமாயணம். காளிதேவியை சூழ்ந்திருந்த பேய்களின் தோற்றத்தை பற்றி குறிப்பிடும் நூல் கலிங்கத்து பரணி. காளிதேவியை சூழ்ந்திருந்த பேய்களின் தோற்றத்தை பற்றி குறிப்பிடும் நூல் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி ஆசிரியர் ஜெயங்கொண்டார். இருபொருள் தருமாறு சொற்களை பாட்டில் அமைத்து பாடுதல் வல்லவர் காலமேகப்புலவர். வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிரெங்கே, நாலு காலெங்கே ஊன் வடிந்த கண்ணெங்கே என்று பாடியவர் யார்? கவி காலமேகம். அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காதிருப்பதற்கே இயற்கை எண்ணெய் இப்பெண்களுக்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தான் என்று பாடியவர் பாரதிதாசன். மருமக்கள் வழி மாண்மியம் என்பது எவ்வகை நூல்? நகைச்சுவை நூல். ஆமை வடைக்காய் அரைநான் பணையம் என்று பாடியவர் கவிமணி. ஆமை வடைக்காய் அரைநான் பணையம் என்று பாடியவர் கவிமணி. அசைகள் பல சேர்ந்து வருவது சீர் எனப்படும். கண் இமைத்தல் ஆளடிகள் காசினியின் தோய்த்தலால் வண்ண மலர் மாலை வாடுதலால் இதில் பயின்று வந்துள்ள வெண்பா வந்து நேரிசை வெண்பா. உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் இதில் வந்துள்ள பா கலிப்பா. வளையாடு மலச்சுனை நீரிடை வளையாடுகை மங்கையர் அன்னம் என இதில் வந்துள்ள பா வஞ்சிப்பா. அணி இலக்கணம் குறித்த நூல் தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம். அணி இலக்கணத்தை குறித்து தமிழ் நூல்கள் தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம். புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் இதில் வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு உமை அணி. இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் கலைக்கட்டி வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி என்ற பாடலை என்ற பாடலில் வந்துள்ள அணி உருவகணி. 189வது கேள்வி, ஓமானத்தின் இயல்புகளை ஓமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது உருவகணி. ஓமானத்தின் இயல்புகளை ஓமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது உருவகணி. ஒளிமிக்க எதிர்காலம் உண்டு நீ உயர்வாய் அந்நம்பிக்கை உண்டு களி என்ப நல்வாழ்வு கொண்டு கண்ணி தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் கோ ஆ அப்துல் லத்தீப். என் தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார்? என் தமிழ் என்ற நூலை எழுதியவர் கோ ஆ அப்துல் லத்தீப். பாலிதம் என்பதன் பொருள் பாலிதம்னா தோல். 193வது கேள்வி, பின்வரும் குற்றில் தவறானது எது? அறுசுவை உண்டி அமர்ந்தலா ஊட்ட என்று குறிப்பிடுது நாலடியார். சரி. கொலகொலக்கு அமர்ந்தலா கூழுடை விளையநகர் புறநானூறு குறிப்பிடு. சரி. உப்பிலி புழுக்கள் என்பது புறநானூறு குறிப்பிடுதுதானா? கிடையாது, புறநானூறு கிடையாது. இருடி பொம்மல் பெருகுவீர் என்று குறிப்பிடும் நூல் மலைப்படுகடாகும். அடுத்த கேள்வி பொறுத்துக, மிகுதினா இதுக்கு சரியான பொருள் அந்த மிகுதி என்பதன் பொருள் ஒரு சொல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகுதினா சால தவன் அணிக்கூர் களி. பேசுனா கூறு விளம்பு மொழி இயம்பு உரை. சூரியன்னா ஞாயிறு கதிரவன் பருதி பகலன் வெய்யோன் என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைக்கு பிள்ளை குலவி மகவு சே என்று அழைக்கிறாங்க. உலகம்னா புவி தரணி நானிலம் பார் வையம். சரியானடை பாம்பே. அடுத்தது பிழைத்திருத்தல். ஒரு ஓர் வித்தியாசம் காட்டு சரியானதை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய். 196வது கேள்வி, கவிதையை எழுதினார் இது எவ்வகை தொடர்? கவிதையை எழுதினார் வேற்றுமை தொகாநிலை தொடர். சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பி, கொடியிலுள்ள மலரை கொய்துவா. 198வது கேள்வி,
பூக்களை பறிக்காதர் இது எவ்வகை தொடர் கட்டளை தொடர் 199வது கேள்வி பின்வரும் சொல்லின் சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க பின்வரும் சொல்லின் சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க எறும்புனா எறும்பு சாறை 200வது கேள்வி சொற்களின் கூட்டுப்பெயர்களில் தவறான இணையை கண்டறி ஆட்டு கூட்டம் என்பது ஆட்டு மந்தைன்னு வந்திருக்குன்னு ஆட்டு கூட்டைன்னு தந்திருக்காங்க அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி சாரி ஆப்ஷன் சி பொருந்தாதது அதே மக்கள் கூட்டம் சரி ஆணிரை சரி தென்னந்தோப்பு சரி ஆட்டு மந்தைன்னு வந்திருக்குன்னு ஆட்டு கூட்டம்னு இருக்குது அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி இந்த வீடியோவில் 8வது வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 200 வினாவிடைகளை பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்